மேல பவியம்மா கூட இருக்கேன்மா, கேக்குதா? கேக்குதுடி. அந்த அக்கா கிட்ட அப்பா வாடா கேட்டாருன்னு சொல்லு. சரிம்மா. மறந்துடாத, பேசிட்டே இருக்காத, சீக்கிரம் வந்துருன்னா இல்லைன்னா உங்க அப்பா சாமி ஆடிடுவாரு. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சரி, காலையில சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அப்படியே காம்படிஷனுக்கு பேசி பார்த்துட்டு மேக்கப் போட்டுடலாம். ஓ, மேடம் பேச மாட்டீங்களா? அப்போ சரி. ஸ்டாச்சு. அக்கா, அக்கா, ரிலீஸ் சொல்லுக்கா. அக்கா, மெதுவா வா. என்னது இது? பவி பாத்து கேக்குறேன்ல. என்னது இது? சம்பளம் வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன், ஆமா இல்லன்னு பதில் ஏதாவது சொல்லலாம்ல. கொஞ்சமாச்சும் மனுஷிய மதிங்க. என்ன செலவு பண்ண மாதிரி கத்தாத? அதான் அதுல மீதி இருக்குல்ல, அதை வச்சு சமாளியே. மீதி என்ன? பவி ஒரு நிமிஷம் இல்ல, கரண்டுக்குமே சரியா போயிடும். இதுல புது வீட்டுக்கு எப்படி போறது? இந்த மாசத்தை எப்படி சமாளிக்கிறது? பவி என்னக்கா, கடைசியா இன்னும் ஒரே ஒரு தடவை காம்படிஷனுக்கு பேசி பார்க்கலாமா? பவி ஜெயிக்கணும்ல. சரி, அப்போ இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லி பார்த்தா அக்கா ஞாயிற்றுக்கிழமை உன்னாத்த கூட்டிட்டு போறேன். வீட்டுல உட்கார்ந்துட்டு சும்மா பேச்சு வேணாம். அதான் நேத்துதான் போனோம்ல. என்னமோ வீட்டுல சும்மாவே உட்கார்ந்து மாதிரி சொல்ற. அப்போ ஆத்துல இருந்து வரப்ப சாப்பிடுற சுயமும் வேணாமா? வேணாம். நாங்க அப்படி எங்க போறோம்? வரோம் வீட்டுக்குள்ளேயே தான கிடக்குறோம். அதான நாலு இடத்துக்கு போனாதான் புருஷன் படுற கஷ்டம் வெளியே தெரியும். சரி போ. அப்ப அந்த பவானி தான் நாளைக்கு ஜெயிக்க போறா. அக்கா, வேணாம்ல. அப்ப வா சொல்லி பாக்கலாம். சரி, அப்ப ஆத்துக்கு கூட்டிட்டு போனா ஹா சுயமா வாங்கி தரேன். சத்தியமா? ஐயோ ஆத்தா, சரி வா போலாம். மரப்பாச்சாத்தா கொடுத்த பொம்மைய இன்னும் வச்சிருக்கியா? என்னது? அந்த பாட்டெல்லாம் என்னது?
அதை பார்த்தா அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வரும்ல, அதான் எங்க ஒழிச்சு வச்சுட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் அருகில் இருக்கும் குடஞ்சாவடியில் பிறந்தேன். அது குடஞ்சாவடி, குடஞ்சாவடி. அப்புறம் பயப்படாம பேசணும் சரியா? நான் கத்தாதன்னு சொல்றல்ல, என்ன இப்ப நம்ம அடிச்சுக்கிறது ஊருக்கே தெரியணுமா? முடியாது, ஒவ்வொரு தடவை இதே தானே சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. போதும்ப்பா, என்னால முடியல. எனக்கு இன்னைக்கே இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாகணும். நான் சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கும் குடஞ்சாவடியில் பிறந்தேன். இப்படி பயப்படாம சொல்லணும், புரியுதா? இனிமேல் நான் வாய்ப்பு இல்ல. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அளவுதான் வயத்துல பிறந்த பாவத்துக்கு அவளும் என் கூட வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். அம்மா திட்டுவாங்க. இல்ல பவி. அக்கா, அத நான் இருக்கேன்ல, அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். இங்க வா, நீ பாதி தானே சொன்ன, மிச்சத்தையும் சொல்லிட்டு போ. சரி சொல்றியா இப்ப? முதல்ல இருந்து சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சரி போ, அப்ப ஆத்துக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா, அப்ப சொல்லு. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். இவங்களா ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. இவங்கள மாதிரி தான் நீயும் நல்ல தைரியமான பொண்ணா இருக்கணும், புரிஞ்சுதா? இப்ப சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். நான் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். நான் சிவகங்கை. Oh!
பேச்சு எல்லாம் திமிர்த்தனம் இன்னைக்கு ஒரு நாள் அக்கா கூட படுத்துக்கிறியா? ஏன் உனக்கெல்லாம் நான் இப்படி பேசினே புரியாது? உள்ள ரெண்டு ரவுண்ட் போட்டு வந்துட்டு உனக்கு நான் யாருன்னு காட்டேன். அக்காக்கு பயமா இருக்குதா? அதான் அக்கா கூட படுத்துக்கோ. ஏன் பயமா இருக்கு? தெரியல, பயமா இருக்கு. அக்கா கூட படுத்துக்கோ, ஏன் ஜாலியா இருக்கும். நாம நைட்லாம் காண்ட்ரா விளையாடலாம். இல்லக்கா வேணாம். அம்மா பார்த்து பயமா இருக்கா? நானே வீட்டில் பேசுறேன். என்ன எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறது? கூப்பிட்டா வரேமானாவும் சொல்ல மாட்டியா? சாரிமா. போ, போய் துணியை மாத்திரி கிளம்பு. இனிமே உனக்கு அப்பனே இல்லைன்னு நினைச்சுக்கோ. தூ, தாலி மயிறு ஒரு கேடு. இந்தா நீயே வச்சு நாசமா போ. எதுக்கு எல்லாரும் வலி எதிர்பார்த்து பயப்படுறோம்? நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. என்னால் ஒரு நிமிஷம் கூட மெடிடேட் பண்ண முடியல. எப்படியாவது டைம் ட்ராவல் பண்ணி அடுத்த மாதத்துக்கு போயிடணும் போல இருக்குது. மூளை ஃபுல்லாக கச கசன் இருக்கு. மேரி, ஆ, எதுக்கு இப்போ முறைச்சிட்டு படுத்து கிடக்க? வாங்களே, நீ கிடைக்கலையா? தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? எதுக்கு இப்போ பறக்கிற? அது எப்படி அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்? எனக்கு எப்படி தெரியும்? அவனுங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டினாதான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் தருவானுங்களோன்னு பார்த்தேன். இதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குற? வாங்கினியா இல்லையா? எங்கேருந்தா காண்டாக்கிறதே வருவீங்களோ? எங்கடி இருக்கு? ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. ஒன்று தான் வாங்கினியா? ஆமாம், நீ ஒன்றுமே நடக்காம தான் மாதம் மாதம் பயந்துட்டு இருக்க. அதுக்கு எது காசு பேஸ் பண்ணும் தான். ரெண்டு லைன் தானே பாசிட்டிவ்? ஆமாம். ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டேன். என்னைக்கு நடந்துச்சு? ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் முன்னாடி அவன்கிட்ட கேட்டியா கரெக்ட் டைமில் எடுத்துட்டான்? நான் வந்து அவன் எடுத்துட்டேன்னு தான் சொல்கிறான். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சும்மா பயத்தில் தான் சொல்கிற.
நீ ப்ரெக்னென்ட்லாம் ஆயிருக்க மாட்டேன், பீரியட்ஸ் ஆயிரும். இதோ பாரு ஒருலேருந்தான் வந்திருக்கு. நீ ப்ரெக்னென்ட்லாம் இல்லை. இல்லைடி, இந்த சைட் லைன் வந்தால் இன்வேலிட், மறுபடியும் டெஸ்ட் எடுக்கணும். நீ ரெண்டு நாள் வெயிட் பண்ண, நேற்று தானே உனக்கு டேட்டு, ஒரு நாள் தான் லேட் ஆயிருக்கு, நாளைக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நான் அபார்ஷன் தான் பண்ணுவேன். நீ ஒரு வாரமாக சொன்னதே தான் மறுபடி சொல்லிட்டே இருக்க, ப்ரெக்னன்சி அபார்ஷன் ப்ரெக்னன்சி அபார்ஷன். என்ன ஆயிரும் மேக்ஸிமம்? ஒன்று நெகட்டிவ் அப்படி வரும். சூப்பர். இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஃப்ரீயாக விடு, நீ மூச்சு விடும் முதல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாச்சும் பற்றி பேசுவோம். ஆ, ரெண்டு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா? ம், போகலாம். வேற ஏதாச்சும் பத்தி பேசுவோம். அம்மாக்கு கால் பண்ணட்டுமா? ஹே, எதுக்கு அம்மாக்கெல்லாம் கால் பண்ற? வேற ஏதாவது பத்தி பேசுவோம். டாக்டர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா? ஆ, அப்படிலாம் கேட்பான் அவன். அப்படி கேட்டா அந்த டாக்டரோட சாவு என் கையில தான். வேற ஏதாச்சும் பேசி தோலே சனியனே. சனியனே, சரி சரி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனான் ஒரு டைம், நான் அவங்ககிட்ட கேட்குறேன். சரியா? ஆமாம், நீ சொல்லாட்டியும் நான் பார்த்துருப்பேன். நீ ஹாஸ்பிட்டல்னு சொல்ல உடனே ஏதோ ஆல்ரெடி பார்த்துட்டியோன்னு நினச்சேன். ஆமாம், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. என்ன, ஒரு 3000 ஆகுமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன், திரும்பி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகம் ஆனாலும் பரவாயில்லடா. என்னப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரியா, நீ அமைதியாக இரு, டென்ஷன் ஆகாது. நீ எதையும் உருப்படியாக பண்ண மாட்டேன். திடீர்னு ஃபோனை சரியான போட்டு தூங்கிடுவேன், உன்னை எப்படி நம்புறது? நான் இப்போ வேற ஒரு பேக்கப் பிளான் கூட யோசிச்சு வைக்கணும். உன்னை நம்புனா நான் இப்போ டென்ஷன் ஆகிற மாதிரியே தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அப்படி தான் நான் கத்துவேன். உனக்கா பீரியட்ஸ் ஆகலை, எனக்கு தான் பீரியட்ஸ் ஆகலை. நீ சொன்ன உடனே வரதுக்கு தானே பியரா? நம்ம டாஸ்மாக் கடையிலையா இருக்கோம், நீ சொன்னால் எப்படிடா பீரியட்ஸ் வரும்? போன டைம் பயந்தது வேற, இப்போ பயப்படுறது வேற. போன டைம் வயிறு வலிச்சுது, தலை வலிச்சுது, வாமிட் வர மாதிரி இருந்தது. பீரியட்ஸ்க்கும் அதான் சிம்டம், ப்ரெக்னன்சிக்கும் அதான் சிம்டம். அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் இப்போது எனக்கு தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிறும் வலிக்கல, முதுகும் வலிக்கல. என்ன, டென்ஷன் ஆகு. நீ ஏன் டென்ஷன் ஆகாமல் இருக்க? நான் மட்டும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன், நீ அப்படியே அமைதியாக இருப்பியா? சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷத்தை ஷேர் பண்ண மட்டும்தான் கூட இருப்பீங்களோ? டென்ஷன் ஆகு, ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகும், அப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும். ம், போதும். தேவை அதெல்லாம்? ஆ, உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகி டிசென்ட்ரி ஆக போகுது. ஆக்சுவலி நான் ஒரு டைம் சிகரெட் அடித்தப்போ அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஹீட்டுனால இருக்குமோ? சிகரெட் அடிச்சேன்னா டாய்லெட் தான் வரும், பீரியட்ஸ்லாம் வராது. வேணா சரக்கு அடிச்சு பார்க்கலாம். சரக்கு அடிச்சா நீ உடனே டிப்ரெஸ் ஆவ. நம்ம என்ன பண்ணுவோம், மூடிட்டு தூங்குவோம். ஆ, சாரி, ஆக்சுவலி இது ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், அதனால கூட பீரியட்ஸ் லேட் ஆகலாம். நீ கொஞ்ச நேரம் போய் படு. ஓ, மேம்,
சொல்லுங்க. வீட்ல பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துறோம். பிரெக்னன்சி டெஸ்டா? ஆமா. யாருக்கு டெஸ்ட் பண்ணனும்? இவங்க. உங்க பேரு? மேரி. ஏஜ்? 22. மேரிடா? இல்லை, லிவ்இன்ல இருக்கோம். என்னது? மேரிட்டல் ஸ்டேட்டஸ் தானே? அன்மேரிடுங்க, அன்மேரிட். வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இப்படி கமுக்கமா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? சரி உட்காரு. சுடிதார் போட்டு வந்திருக்கணுமோ? மூச்சு விட கூட முடியல. இதை போட்டு எப்படி பாத்ரூம் போறது? நான் என்ன தப்பு பண்ணேன்? மேட்ரு பண்ணேன், அவ்வளோதானே? எல்லாரும் தானே பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சிருக்கணும்ல, எல்லாரும் மேட்ரு பண்ணுறாங்க, யாராவது ப்ரெக்னென்ட் ஆவாங்கன்னு. ஹாஸ்பிட்டலில் தானே யோசிக்கணும். நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இங்கே உட்காந்து நான்லாம் டென்ஷன் ஆகவே மாட்டேன். நான் பேண்ட்டும் டீஷர்ட்டும் தான் போடுவேன். அவங்க என்ன பிடுங்குறாங்கன்னு பார்ப்போம். மிஸ்ஸஸ் மேரி, பேபி, ஏன் யூரின் இவ்வளோ மஞ்சளாக இருக்கு? தண்ணியை குடிக்க மாட்டியா? வேற எங்கேயும் போய் லவ் பண்ணுங்கடா காண்ட் மயிராக்கிட்ட. சே, மேரி உட்காருங்க. சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுறது தான் பிளானா? புரியல. ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணுறது தான் பிளானா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியா? நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேண்ணா. ஆமாம், சொல்லலையா உங்ககிட்ட? 5 weeks ப்ரெக்னென்ட். இல்லை, கண்டினியூ பண்ணல. ஏம்மா? ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியா? ம், ஆமாம். என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ரைட்டராக இருக்கேன். நீங்கள்? நான் ஃப்ரீலான்ஸ் டிசைனராக இருக்கேன். ம், லிவ்இன்ல இருக்கீங்களா? எவ்வளோ நாளாக லிவ்இன்ல இருக்கீங்க? 2 வருஷமாக இருக்கும். கல்யாணம் எப்போ? கல்யாணம்லாம் இப்போ ஐடியா இல்லை. ஏன்ப்பா? சரி, ஓகே, அது உங்கள் பர்சனல். ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும். உங்கள் வீட்டில் யாரெல்லாமா இருக்காங்க? தங்கச்சி, அம்மா, அப்பா. நான் உங்கள் அம்மா கிட்ட பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணலை. அது எப்படிம்மா? 22 வயசாகுது உனக்கு. இதுக்கப்புறம் உன் அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னா நானும் தானே பொறுப்பு. சரி, ஒன்று பண்ணலாம். நான் உங்கள் வீட்டில் பேசலை, நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்க, சரியா? இல்லை மேம், அது இல்லைப்பா. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி அபார்ட் பண்ணுறப்போ செகண்ட் டைம் கன்செப்ஷன் நடக்குமா இல்லையாங்கிறதே சந்தேகம்தான். பிளட் ப்ரெஷர், பல்ஸ் ரேட் எல்லாமே ப்ரொசீஜர் நேரத்தில் ஆல்டர் ஆகும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் கூட ஆக வேண்டியதாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், அப்புறம் ஒரு இன்ஹவுஸ் ஃபிசிஷியன் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்கியான ப்ரொசீஜர். உங்கள் வீட்டில் சொல்லணுமா இல்லையா? நீங்களே நாளைக்கு வந்து குழந்தை வேணும்னு நினச்சா? இருங்க, பார்த்துட்டு இருக்காங்க. போங்க 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 போங்க. எங்க? நாங்க தாங்க நெக்ஸ்ட். வெயிட் பண்ணுங்க சார், ஒரு நிமிஷம். போயிட்டு இருக்காங்கல்ல. சாரி சாரி, 2 நிமிஷம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு
என்ன பண்ணணும்னு தெளிவாக தெரியும். எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. என்கிட்ட என் அம்மாட்ட பேசு, வீட்டில் பேசு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அறிவு இல்லைன்னானே. நான் என் வீட்டில் பேசுனா டென்ஷன் ஆவாங்க, கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க. ஆனால் அவங்கள தாண்டி எனக்கு என்ன வேணும்னு எப்படி பண்ணணும்னு தெளிவாக தெரியும். நீங்கள் பண்ணுறது தப்பு, என்னை பயமுறுத்துறது, நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது கரெக்டா? எல்லாரும் இங்கே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் செக்ஸ் வச்சுக்கிறாங்களா? இல்லை இல்லை, ஒரு டாக்டராக நீங்கள் என் ஹெல்த்தை பற்றி யோசிக்கணும் தானே? நீங்கள் என் உடம்பை பற்றி யோசிக்காமல் என் வீட்டில் என்ன பேசுவாங்க, நான் குழந்தை பெற்றுக்கலன்னா ஊரில் என்ன பேசுவாங்கன்னு பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா. அன்வான்ட் ப்ரெக்னென்சி நிறைய நடக்கும். கன்செப்ஷனில் பிரச்சனை இருந்தால் அபார்ட் பண்ணலாம். அதை அபார்ட் பண்ணுறதுக்கு சில டைம்ஸ் மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் வேற இருக்குது. எனக்கு குழந்தை பெற்றுக்கவோ ப்ரெக்னென்ட் ஆகவோ விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு உடம்புலையும் பிரச்சனை வரும், மூளையிலையும் பிரச்சனை வரும். அதுவும் மெடிக்கல் தானே? அம்மா, உனக்கு என்ன வயசாகுது? உன்னை மாதிரி எவ்வளோ பேரை நான் பார்த்துருப்பேன். குழந்தை தீல கையை வச்சு அழற வரைக்கும் பார்த்துட்ருப்போம்மா, இல்லை குழந்தை தீல கையை வைக்கவே வைக்காமல் பார்த்துட்ருப்போம்மா. ஓ, இப்போ அபார்ஷன் பண்ணுறது தீல கை வைக்கிற மாதிரில? ஆமாம். இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ப்ரெக்னென்சி இல்லை குழந்தை பெற்றுக்கிறது வந்து தான் எனக்கு தீல கை வைக்கிற மாதிரி. இந்த அபார்ஷன் வந்து என்ன சொல்கிறது, அடுப்பை ஆஃப் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் கன்வின்ஸ் ஆகாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் வீட்லேயும் பேச முடியாது, யார் கையெழுத்தையும் வாங்கிட்டு வர முடியாது. எனக்கு இந்த ப்ரெக்னென்சி வேண்டாம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ரெக்னென்சி அபார்ட் பண்ண முடியுமா முடியாதா? சி, சிட் டவுன். வி கேன் ஹெல்ப் யூ. அதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஆனால் இதோட கான்சிக்வன்சஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஐ ஹாவ் டு மேக் ஷோர். சி, யூ ஆர் 5 weeks ப்ரெக்னென்ட். ஸோ சின்ன ப்ரொசீஜர் தான். ஓரலாவோ வஜனலாவோ ஒரு பில் இன்டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ம், அதில் வர காம்ப்ளிகேஷன்ஸ். சிஸ்டர், தேங்க்ஸ். வாங்க. சார், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. கவுண்டரில் அமௌண்ட் பே பண்ணிடுங்க. ஸ்கேனுக்கு போயிட்டு இசிஜி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம். சரி, ஓகே, பாருங்கள். ஒரு ஸ்கேனுக்கா? ஸ்கேனுக்கு மட்டும் இல்லை, இசிஜி அட்மிட் ஆகிறதுக்கு மொத்தமாக. சரி, இரு, நான் கேட்டு பேங்க்கு கூட அனுப்புகிறேன். கூகுள் பே இந்த நம்பர் தான். சரி. தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ். அவன் 3000 தரேன் தான் சொன்னான். நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன். எந்த ஃப்ரெண்டு? கிரண். யார் அந்த ஊட்டி பையனா? ஆ, அவனையெல்லாம் நம்பவே முடியாது, கடைசி நேரத்தில் சொதப்புவான். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் மறுபடியும் யார்ட்டே போய் பிச்சை எடுக்கணும். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல. ஏய், இப்படி இருக்காதடி. எல்லாத்துக்கும் பதட்டமாகி மூஞ்சி தூக்கி வச்சு அழுதுகிட்டேன். இங்கே பார், நான் இப்படி தான் நான் இருப்பேன், அழுவேன். இதுதான் நான் அழுறப்போ என் கூட இருக்கவங்க நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். என்னை டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லாதவங்க எப்போ என் கூட தான் இருப்பாங்க. நான் வழியில் இருக்கப்போ என்னை மயிறு மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்கள நான் கெத்தாக நடக்கும்போது வா சப்பு நாயேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்.
வாங்கம்மா. ட்ரெஸ் குவாலிட்டி போட்டுட்டு பாடுங்க. ஆமாம், டாக்டர் சொன்னதுக்கெல்லாமா யாராவது அழுவாங்க? நாளை காலையில் நான் மட்டும்தான் இருப்பேன். நாளை காலையில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்க மாட்டீங்க. மேரி, ம், பசிக்குதா? ஆமாம். தோசை சாப்பிட்றியா? ஆமாம், வந்து ஊட்டி விடட்டும். என்ன யோசிக்கிற? மேட்ரே பண்ணிருக்க கூடாதுன்னு. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும், காண்டம் இல்லாமல் மேட்ரு பண்ணால் ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் ஏன் இந்த முட்டாள்தனத்தை பண்ணேன்? எவ்வளோ பேருக்கு சொல்லியிருப்பேன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணேன்? எவ்வளோ காசு வேஸ்ட்டு. நீ மூடிட்டு இருக்கவே மாட்டியா? இப்போ என்ன குழந்தை பெற்றுட்டு சாவணும்னு ரோட்லேயே விடணுமா? உங்கள் வசதி தான், படுத்துக்குமா. ஓகே. காலை வரீமா? நைட்டி மேலத்துக்கு. எங்கேருந்துமா வரீங்க? எனக்கா எங்கேருந்து வரீங்கன்னு? சூளைமேடு. இங்கே தான் பிறந்தியா? ஆமாம். இல்லை, பிறந்ததுக்கு அங்கேயும் ஆனால் திருப்பூரில் தான் வளர்ந்தேன். நான் இங்கே தான் பிறந்ததே, இங்கே தான். சரி, முடிஞ்சு வாஷ் பண்ணிட்டேன். உறுத்தலாம் தான், நீ போய் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோ. ஷிஃப்ட்டு மாற்றி கேட்டுட்டே இருக்கேன். இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன்னு ரெண்டு வாரமாக இழுத்தடிக்கிறாங்க. பிள்ளைங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. பெரியவன் ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்குறான். சின்னது ஃபோன் பண்ணி அழ மட்டும் செய்து. எங்கள் அம்மாவும் திருப்பூரில் நைட் ஷிஃப்ட் போவாங்க, பனியன் கம்பெனிக்கு. நானே என் தங்கச்சியும் அழுதுகிட்டே இருப்போம். ஆனால் அப்படியே பழகிருச்சு. நீ என்ன பண்ணுற? காலேஜ் படிச்சியா? இல்லை, நான் எழுதுவேன். எழுதுறது எனக்கு பிடிக்கும். அது யார், பாய் ஃப்ரெண்டா? ம், ஆமாம். வாங்க சிஸ்டர், உங்கள் ஊர் தானா, பேசிகிட்டு இருந்தேன். வரேம்மா. வாங்க. படுத்துட்டு காலை மடக்கி ஊனிக்கோங்க. ட்ரெஸ் மேலே தூக்குங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். வலி இருக்குமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வலிச்சா சொல்லுங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். நான் இங்கே தான் இருப்பேன். சரியா? ஆ, ஓகே சிஸ்டர். இங்கே வா, கட்டி பிடிச்சிட்டு போடு, கதவாட. ஏன் அசிமா அங்கே படுத்துருக்கா? சொல்லியிருந்தா நான் படுத்துருப்பேன்ல. அவளுக்கு அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல. பெயின் இருக்கா? இல்லை. ம், இப்போ உள்ளே மாத்திரை வச்சாங்கல்ல. ம், உள்ளே வச்சாங்களா? ஆமாம், லைக் வஜைனாக்குள்ள. ஓ, நான் ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். ம், இல்லை, ஒரு மாத்திரை வச்சாங்க. ம், அவ்வளோதான். அந்த மாத்திரை விலையே 700 பக்கத்தில் தான் இருக்குமா, ஐஸ்வர்யா சொன்னாங்க. சரி விடு, அதை நினச்சி சங்கடப்படாது. சாப்பிட்டியா? நீ வர வரைக்கும் வச்சுட்ருக்கவா? எதுக்கு நியூஸ் பேப்பர் வாங்கினா? ம்,
பேடு சுற்றி போட. ஓ என்னடி, நானும் யோசிப்பேன். என்னடா ப்ளீட் ஆகுது, நெஞ்சிலேயே ஒரு போடு போடு, அடங்கி போயிரும். நான் ஒருத்தி எத்தனை பார்க்க, உங்க அப்பனும் இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் என்ன அதட்டி அதட்டி கடைசியில ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாம குடிச்சு மண்ணோட மன நாசமா போய் சேர்ந்தா. நீ அந்த ஆளை மறியவா? என்ன மச மச நின்றுட்டு இருக்க? மேல தெரு பண்ணைய வீட்டுல வேற இன்னைக்கு துட்டியா, அவங்க வர்றதுக்குள்ள வேலைய பாரு. அளவு கட்ட வேற ஒழுங்க எரிஞ்சு தொலைய மாட்டேங்குது, நின்னு நின்னு எரியுது. அந்த கம்ப கூட அந்த நெஞ்சில ஒரு போடு போட்டாதான் அடங்கும். அம்மா அம்மா, அப்பா வியாமா புதைச்சிட்டாங்க. உங்க அப்பனை எரிக்க நமக்கு சுடுகாடு வசதி எங்கப்பா இருக்கு? நம்ம ஆளுங்களை எரிக்கணும்னா கொலக்கரைக்கு தான் போகணும், அதுவும் நாள் பட்ட உடம்பா இருந்தாதான் எரிப்பானுங்க. இமோ அந்த கட்டைய பாரு, ரத்தம் பீச்சு அடிக்குது, சரியா முடியல போல. அடச்ச, இது வேற. இத பாரு, கால் வெளியே வெளியே வந்து நிக்குது, இத ரெண்டு போடு. அம்மா பாத்துமா, கையில கால சுட்டு தொலைஞ்சிருக்காத. ஆமா, நெருப்புக்கு தனமோ என்ன, தொட்டு தொட்டு விளையாடுறதா வேலை. ஆமா, பண்ணைய வீட்டுல யாருமா இருந்துட்டா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, பண்ணைய வீட்டுல இறந்தது அவங்களோட வீட்டுக்காரமாவாம்.
சரி சரி அது கிடக்கட்டும். மேக்காலை எரியிற கட்டை நேரம் அணைஞ்சிருக்கோம், அதெல்லாம் தள்ளிட்டு இந்தா இந்த கலையத்தில் சாம்பல் அள்ளி வைப்போ. கொஞ்சம் அந்த கட்டை ஆறட்டுமா? அப்போ பண்ணைய வீட்டு கட்டைங்கெல்லாம் கிடக்கு, அதை எடுத்து அடுக்கு, நான் வந்து மொழிவிக்கிறேன். சரி போகிறேன். மழை வேற நச நசம் விட்டு விட்டு பெய்யுது. மாவு கட்டை நல்லா கனத்த கட்டையா இருக்கு, பெரிய ஆளுதான் போல. மாவு சம்பா வந்துட்டான். அவன் எங்க நிக்கா பாரு. நாய்க்கு எப்படிமா தெரியும் அங்க வரக்கூடாதுன்னு? நாய் கூட வரலாம், ஆனா நாம தான் வரக்கூடாது அவனுங்களுக்கு. ஒரு நாள் இந்த வழியை உடச்சிட்டு போலாம் மட்டும் பாரு. சம்பா நீ அங்க ஓடி வா. மூர்த்தி இந்த வாரமா. சம்பா வா 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 வா. என்ன வந்துட்டனா? இதா அங்க வந்து நிக்க. ஏலே அந்த கஞ்சி குண்டை எங்க வச்சிருக்க? அந்தா அந்தா ரெண்டாவது மேடையில். என்ன வானம் ஒன்று இருட்டிக்கிட்டே வருது. தண்ணி ஊத்து. மதிய குடிச்ச கஞ்சி. நேத்து அந்த முக்கப்பையில ஆத்துல பார்த்தமா, பையனோட படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் காலர்ஷிப் வந்துட்டான். டீச்சர் திங்களும் உனைய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் எதுக்குல? மோ உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என்ன? என்ன சதம் வரு. பைக்கு ஆம்புலன்ஸ்லாம் போகுது, போலீஸ்லாம் வராங்க. போலீஸா? ஆ நீ எதை எழுதணும்னு சொன்னல? ஆ போ. ஏமா? இந்தா இதை கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சிரு, வச்சுட்டு எழுது. ஆ ஓகே சார். ஆ ஓகே சார். ஓகே சார். சார் அப்படியே செஞ்சிடலாம் சார். ஓகே சார். ஏ என்ன காளியம்மா, உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ வந்துட்டா போல இருக்கு. அது சரி, இனிமே நீ உன் பையனு தானே பார்க்கணும். ஆமாம் சார். சாரா ஏன் ஐயான்னு கூட மாட்டியலோ? மா அன்னைக்கு ஒரு பொண்ணு பாடி வந்து போஸ்ட் போனாங்களே, அந்த இடத்த காட்டு. ஆ அங்க சார். இந்த இடம் தானே நல்லா தெரியுமா? ம் சார் சார்
என்னையா இருக்கு நொய் நொய்னு இப்போ என்னன்னு கேட்டுவா இப்ப எதுக்கு வந்திருக்காங்க விழப்பு டே என்ன சொன்னார் சார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடியணுமா திரும்ப வருவாராம் ஏமா இந்த இடம் தானே ஆமாம் சார் அங்கே தான் போ யோ போங்கயா ஏமா இந்த இடம் தானே இங்கே தான் சார் நல்லா தெரியுமா போன வெள்ளிக்கிழமை போச்சு தானே இதா சார் பிறவு பிறவு ஏன் ஒதுங்கி ஒதுங்கி நிற்க ஏல மரமாக நட்டுக்கிட்டு இருக்கோம் இறங்கி மண்ணல்லி போடு ஏய் பார்த்து பார்த்து ஏ அதாரு உன் பிள்ளையா அது சரி அவனும் பழகணும்ல பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஏறே வாழ இங்க அங்க அவன்தான் அப்பா மாதிரி கூட்டாக்கில் ஓடி வரான் பாத்தியா வாழ வாழ வெரசா வாழ ஏ அங்க என்ன செய்யற ஏ வந்து உங்க ஆத்தா கூட தோண்டி பழகு வாழ எங்கிட்டு போய் டீ குடிச்சிட்டு அப்படியே எங்களுக்கு ரெண்டு வாங்கிட்டு வாங்க போ சார் என்ன பண்றீங்க ஏரியா சார் கலெக்டர் வர நேரமாச்சு அவர் வந்தா திட்டுவாரு அவங்களையும் போக சொல்லிட்டா யார் தோண்டுவா காலிமா இருக்கல்ல சார் நானா சார் எனக்கு இதுக்கெல்லாம் சம்பளம் தரல என்னால வெட்ட முடியாது சீக்கிரமா நேரம் ஆகுது சீக்கிரம் தோண்டு அதான் ஏற்கனவே தோண்டிட்டாங்களே பாடியை மட்டும் எடுத்து வச்சு கட்டிடு சார் உள்ள பாருங்க சார் கட்டையை புதைச்சி ஒரு வாரம் ஆகுது நேத்து அடிச்ச மலையில பாதி மக்கியும் மக்காமையும் புழு அரிச்சு கிடக்குது அதை எப்படி நான் ஒத்தையில தூக்குறது காசு வேணா தரேன் சொல்லி பாரு காசு வேணா சார் இது என்ன வம்பா போச்சு இத பண்ண சொல்லி எனக்கு யாரும் சொல்லல வேலை பார்க்க வந்த ரெண்டு பேரையும் டீ குடிக்க அமிச்சிட்டீங்க ஒத்தையில எப்படி எல்லாத்தையும் பண்றது ஒத்தாசிக்கணும் புள்ளைய கூப்பிட்டுக்க யாரு காளியம்மா இது கலெக்டர் விவகாரம் அப்படிதான் மழை வரும் போல இருக்கு புழு வச்சுட்டு சார் ஆனா அந்த அம்மா அசால்ட்டா தோண்டுது பாருங்க யோ அது அவங்க பரம்பரை தொழிலியா வீசினாலும் செத்தாலும் பண்ணிதானே ஆகணும் பின்ன இவங்கெல்லாம் என்ன கலெக்டராக ஆக முடியும் சார் கட்டையை பிடிங்க வலுவுது யோ மெதுவா மெதுவா புடுங்கயா ஏய் தலையை சேர்த்து புடி வா
அதே சேர்த்துக்கிட்டு சீக்கிரம். யோ, பாடி வண்டியில் எடுத்தீங்க? சொன்னால் வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும். இவங்களெல்லாம் பசியிலேயே வச்சுருக்கணும், அப்போ தான் படிப்பை பற்றி யோசிக்க மாட்டானுங்க. ஒருத்தன் படிக்கிறதுக்கே என்ன பேச்சு பேசுகிறா பற்றியா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ முடிஞ்சது சார். அது இல்லையா, அவங்க வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களாம் நின்று பேசுறதுக்கு வந்தீங்க? இல்லை சார், அவங்க ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டீங்க, எல்லாமே தழகில தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்கயா போகலாம். மா, நீங்கள் வாங்க, ஒரு கையெழுத்து போட்டு போங்க. ம், வாங்க போகலாம். ஏன் எந்த கற்று கத்துறாரு? என்னமோ சார், வாங்க போகலாம். யோ, வாங்க வாங்க வாங்க. இல்லை மூர்த்தி, இங்கே வா. அவங்களாம் அந்த வழியாக வரக்கூடாதுன்னு ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஏன் வரக்கூடாது? வா. இல்லை சார், வாங்கம்மா. என்னம்மா பண்ண போகிற? இதான வழி? உங்கள் ஊருக்காரங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல உங்களை தான் உள்ள தூக்கி போடுவாங்க, தெரியுமில்ல? இனிமேல் இதுதான் வழி, வா. கொடுப்பா. வா. எதுக்கு சார் கையெழுத்து? இந்த பாடி இங்கிருந்து கொண்டு போறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா? அதான் சார். சார், மழை வர மாதிரி இருக்கு, பாடி வண்டி உள்ள ஏத்திடலாங்களா? இருங்கய்யா, அவங்க ஏதோ சொல்ல வராங்கல்ல. ம், சொல்லுங்கம்மா. சார், இங்க எதுவும் கேட்காம கொள்ளாம யார் யாரு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நீ எல்லாம் எங்களை கேள்வி கேக்குறியான்னு அசிங்கமா பேசுறாங்க. எவ்வளவு நாளைக்கு சார் எதையும் பார்க்காத மாதிரி அமைதியா அடங்கியே இருக்க முடியும்? அதெல்லாம் அவங்க அப்படின்னு முடியும் சார். இங்கே நான் போர்டு ஏதாவது வைக்கணும், அப்போ தான் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. அது கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார். சரிம்மா, நீங்கள் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எழுதி கொடுங்க, என்னன்னு பார்க்கலாம். சரிங்க சார். இப்ப வரது வந்து பண்ண விட்டு சார், கூடுதல எவனா வம்பு பண்ணுவான், பிரச்சனை வராம பாத்துங்க. இப்படி எல்லாம் பேசுவேன் பண்ணி? இங்க பாரு, நமக்கு நம்ம தான் பேசணும், இல்லனா இவனுங்க கொடுக்கற வாய்க்கரிசியில தான் நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னு நினைச்சுப்பானுங்க. என்ன சார் இப்படி? சரி, நீ போய் உன் புக்கு நோட்டும் அந்த வெத்து குடத்தையும் கொண்டு வா. ஏம்மா? நீ வீட்டுக்கு போ, அவனுங்க வரத்துக்குள்ள. சரிம்மா. சார், ஆம்புலன்ஸை போக சொல்லிடுவா. ஆ, பா போப்பா போ. சபா, நீ வீட்டுக்கு போயிரு. என்னமா எங்கோடி வரா? நீ
என்ன வச்சு எதுவும் வேணாம் ஒன்றும் பண்ணிட மாட்டான்னு நீ இருமா சும்மா இரு சொல்றது கேளு நீ கிளம்பு இந்த கீரையை ஆஞ்சு வச்சிரு சொல்றது கேளு சும்மா எல்லாம் நிலைமை சரியா என்ன மாமா நீ இருமா ஏயா நீ எழுந்திடு அண்ணா நீங்க ராஜசுந்தரம் அண்ணா தானே விழுத்திடு ஆமா அதுக்கு என்னல இப்ப ராஜசுந்தரம் என்ன அவன் பழைய சட்ட பேண்ட் ஏதாவது வேணுமா ராஜசுந்தரனுக்கு கணக்கு வர மாட்டேங்குன்னு டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க ஆனால் அவன் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கே வரல அதான் ராஜசுந்தரம் அப்பா பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேண்ணா சொல்லிடுங்கண்ணா எல்லாம் முடியட்டும் இப்பெல்லாம் சொல்லாமலே வருது அம்மா எனக்கு சீக்கிரம் வயிறு வலி சரியாகிடணும் நான் எப்படியாவது 7th பாஸ் பண்ணிடணும் கொடுங்க தம்பி துர்கா உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு என்னம்மா பாஸ் பண்ணிட்டேனா ஐயை சாமிக்கு ஒரு பாயசத்தை போட்டுரு நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்கேன் என்னது இது பிசு பிசுன்னு இருக்கு மா மா இங்க வாயேன் என் பேண்ட்ல என்னமோ இருக்குமா ஹலோ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா துர்காக்கு ஏதோ வயிற்று வலின்னு சொல்றா நீ வந்து பாரு நான் பார்க்க கூடாதுல்ல ஆ கைய கொடுங்க உங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டா என்னடா சாப்பிட்ட அத்தை புட்டு வடையை செஞ்சு கொடுத்தாங்கப்பா வலிக்குதாடா ரொம்ப ஆமாப்பா வலிக்குது அப்படி நல்லா வலிக்கும் போக போக எல்லாம் சரியா போயிடும் ஓகேவா இந்த யூஸ் பண்ண நாப்கின் இதில் போட்டுரு வேற ஏதாவது என்ன கேளுடா
சோலையில பூத்த மல்லி சொல்லித்தார வாடி அள்ளி சோலையில பூத்த மல்லி சொல்லித்தார வாடி அள்ளி அன்னம் ஏனி பூ பூக்கும் அருந்த வாழு அடங்கி போ பாரு இனிமே நீ பெரிய பொண்ண புரியுதா ஆம்பளை பையன் மாதிரி ஓடி ஆடி தெரியாம அடக்க ஒடுக்கமாறு எப்ப மஞ்ச தண்ணி நீராட்டி மசங்கு நேர பாலூட்டி மத்தாப்பு பொண்ணே நீயும் மாறாப்பினி போட வேணும் ஊரு கண்ணு உனக்கு இருக்கும் உறவு கோர விழித்திரு காலங்கொட்டி வந்த ஊருக்கு தலை குனிஞ்சி பணிஞ்சீரு சமஞ்ச பொண்ணு பல்லாங்குழி பகட போட்டு கூண்டுக்குள்ள ஏத்தும் பாட்டு பருவமே பார்த்து இரு இது எல்லாமே நமக்குதான் இனிமே ஜாலிதான் மா இன்னைக்கு வேற ஆடி வெளியாச்சு மா என்னடி எதுக்கு கூப்பிட்ட மா பீரியட்ஸ் பீரியட்ஸா 20 நாள் கூட ஆகலையே அதாம்மா எனக்கும் தெரியல எப்படி இவ்வளோ சீக்கிரம் நான் விளக்கு ஏத்தும் போதுதான் உனக்கு இதெல்லாம் வரும் பாரு விளக்கு அணைஞ்சு போச்சு கொஞ்ச நாளா ஒழுங்கா கோயிலுக்கு போறது இல்ல சாமி கும்பிட மாட்டேங்கிறா கேட்ட பகுத்தறி பத்தி பேசுறா ஏதாவது சாமி கும்பிட மாதிரி பெருசா நடக்கும் பார் அப்பதான் இவெல்லாம் திருந்துவா நான் ஏன் திருந்தணும் நீங்களாம் தான் திருந்தணும் கொஞ்சம் இதையும் தொடாம நில்லு இந்த காஃபி குடி குடிச்சிட்டு கப்ப கழுவு Equally on par with men in our society. மா தூக்க வருது மா தா இங்க படு இங்கயா இங்க எப்படி மா தூங்க பெட்ல எல்லாம் படுக்க கூடாது இங்கதான் படுக்கணும் தூங்கு போ மா இந்த தலவாணியில படுத்தா தலை வலிக்குமா பாயாது குடுமா பாயில படுத்தா அடுத்த ஜென்மத்துல கழுதையா போறப்ப கழுதையா சரி இங்கேயே படுத்துக்கிற ஆடி வெள்ளி சாயந்திரம் கோயிலுக்கு போறோம் எனக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு நான் வரல மா நான் கழுதியாவே பிறந்துக்கிறேன் நீ பாய குடு என்னால தரையிலலாம் படுக்க முடியாது
வா, சாமி கும்பிடணும். நான் வரல, கார்ட்டூன் பார்க்கணும். மா, என்னால கீழெல்லாம் படுக்க முடியல, நான் பெட்ல படுக்கிறேன். மா, லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆடி வெள்ளி, தலைக்கு ஊத்தியே ஆகணும். ஜன்னி வந்து மேலே போயிட்டேன்னா என்னம்மா பண்ணுவ? நான் சொல்லிட்டா அம்மன் என் குழந்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவேன். ஒரு மகு ஊத்தட்டில் ஒன்றும் ஆகாது. என்ன தெரியவா போகுது? தலைக்கு ஊத்திட்டியா? வெரி குட். இந்தா. என்னம்மா தீட்டு தீட்டுன்னு சொல்லுவ? இது மட்டும் சாப்பிடலாமா? கன்னி பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு தாண்டி சாப்பிடணும். அதான். ஏன் அப்படி? நம்ம குல தெய்வம் கன்னி பொண்ணா இறந்து தெய்வமானாங்க, அதனால தான். அவங்களை என்ன டார்ச்சர் பண்ணி கொண்டீங்களோ? என்ன? சக்கரை பொங்கல்ல இனிப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னம்மா. ஏம்மா, யாராவது தான் சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால தான் நம்புகிறோம். திருப்பி கேள்வி கேட்கணும்னு கொஞ்சம் கூட தோணலல்ல? ஏதாவது உளறிட்டு இருக்காதடி, பிரசாதத்தை சாப்பிட்டு முடி. பிரசாதமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஸ்வீட்டு தான். உன்னை திருத்தவே முடியாது. கன்னி பொண்ணு கண்ணு ஒண்ணு கழுத்தருக்கும் சாதிசனம் சாமின்னு சமிக்க காட்டி சாஸ்திரங்க சோடி சேரும் புனித மரத்து புரட்சியாக்கு பகுத்தறிவ பாடமாக்கு சாமியான சங்கதிங்க சாதியால அழிஞ்சவீங்க ஊரு என்ன உலகம் என்ன உடச்சரிஞ்சு ஓரங்கட்டு முழு நிலவு வந்தா கூட உனக்கு ஒலி நீயே ஒளி சேரு ஒன்று சேரு நீளவான விரியும் பாரு புனிதமில்ல மனிதனாக புனிதமில்ல மனிதனாக